ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கடைசி வரை பாருங்கள் மறக்காமல். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு லைட் ரூம் சர்ச் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அப்டேட் கேட்குது. நான் அப்டேட் கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் உங்கள் மெயில் ஐடி இல்லைனா ஃபேஸ்புக் ஏதோ ஒன்றோட லாகின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. ஃபோட்டோ ஆட் ஆகிடும். அப்புறம் ஆல் ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்களா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டேட் ஆப்ஷன் என்னோடய மொபைலில் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் போய் அதை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், சன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு 10 வைக்கிறேன். உங்கள் ஃபோட்டோக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேடோ ஒரு 50-55 அந்த லெவலில் வைக்கிறேன். உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுறேன். க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக குறைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த க்ரீன் கலர் லைட்டாக டார்க்காக மாறும் பிளாக் கலர். நெக்ஸ்ட்டு டார்க்காக எல்லோ கலர் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ப்ளூ கலர்லேயும் சேச்சுரேஷன் -100 கம்மி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளூ, அது தேவையில்லை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஹியூஜ் ஒரு 70-80 அப்படி வச்சுக்காங்க. சேச்சுரேஷன் +25-28 அப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஹியூஜ் ஒரு 55, சேச்சுரேஷன் ஒரு 23-24 அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹியூஜ் வந்து -55 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு -25 இல்லை 35 அப்படி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் ஒரு 17 வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியே வந்துட்டு ட்ரையாங்கிள் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ 0 தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்பிங் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷன், நான் ஒரு 15 வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கான்ட்ராஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். டீட்டெயில்ஸில் ஒரு 36, கான்ட்ராஸ்ட் ஒரு 20 வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலேயே, அதை சூஸ் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா விண்டேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு -ல் ஒரு 30-35 அந்த லெவலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இமேஜில் சைடில் மட்டும் டார்க்காக கலர் மாறும்,
அப்படியே அதிலே கீழே வந்தீங்கன்னா ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைலைட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 வச்சுட்டு இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். ஷேர்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.